Hello friends, welcome back to my channel. Namum samaippom. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே இருக்க பொருளை வச்சு ஈஸியாக வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்தா 200 கிராம், வெங்காயம் 1 நீளமாக நறுக்கியது, தக்காளி 1/2, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கேரட் 1, பீன்ஸ் 10, குடைமிளகாய் 1/2 கப். இதுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் 2-3 ட்ராப்ஸ் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கலாம். தென் கொஞ்சமாக உப்பு. தென் நம்ம வச்சுருக்க 200 கிராம் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிக்கோங்க. பாஸ்தா நல்லா பாயில் ஆகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாஸ்தாவை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவும் ஆனியனும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கினா போதும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்புறம் பொடியாக நறுக்கிய கேரட், பீன்ஸ், குடைமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போது மசாலா பொடி, அதாவது நம்ம வச்சுருக்க கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு. பெப்பர் பவுடர் இப்போ சேர்க்கக்கூடாதுங்க, நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அதை இந்த மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக காய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் இது கடாயிலே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூடான சுவையான வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.